ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் நான் அனு மானிஷண்டா மாராதி டேய் சவுண்ட் காணா கிடக்கு அனிஷண்டா மாராதி அது எப்படி நீங்க ஏ நான் ஓகே இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க எங்க போறோம்னு பார்த்தேன்னா இன்னைக்கு வந்து கழுதாவடி புள்ளையாவிலுக்கு போறோம் அண்ட் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு கொண்டிருக்கீங்க கழுதாவடி புள்ளையாவில எடுத்து இன்னும் போடையில போடன்னு சொல்லி அதால வந்து இன்னைக்கு காலையிலே ஒளிக்கிட்டு நிக்கிறோம் போய் எடுப்போம்னு சொல்லி போட்டு என்ன நம்ம அப்படிதானே எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த கோயிலோட வரலாறு என்னமே சொல்லி தெரியாது நாங்கள் இயன்றளவு அங்கே இருக்கிறவங்களோட கலைச்சி தெரிஞ்சுள்ள பார்க்குறோம் அப்படி தெரிஞ்சுள்ள முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக கோயிலை மட்டும்தான் வீடியோவாக எடுத்து போடுவோம் அந்த கருத்துக்கள் ஒன்றுமே வெளியிட மாட்டோமே நான் என்ன நிறைய பேர் நிறைய விதமாக கவர்ன் பண்ணி கொண்டுருக்குறீங்க நேற்று வந்து அனுசந்தர் அம்மா வந்து முஸ்லீம் ஆண்டெல்லாம் கவர்ன் வந்துருந்துச்சு ஏன்னா அம்மா ஒன்றுமே தெரியாம இருக்கிற அம்மா என்ன முஸ்லீம் வந்து தெரியாத வீடு வேலை வீடு வேலை என்று சொல்லி இருந்த அம்மா தான் அதால வந்து அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது இப்ப எங்கள் மூலமா தான் அம்மாவும் வந்து எல்லா இடத்தையுமே பார்த்து கொண்டு தெரியுறா என்னம்மா அப்படித்தானே அப்படித்தானே அதால் வந்து நீங்கள் உங்களுடைய பேட் கருத்துக்களை நாங்கள் லேட்டு கொள்றையில் தான் இருந்தாலும் தெரியாத எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மற்ற ஆக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த விடயத்தை நாங்கள் இதில் சொல்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து அங்கே போகிறோம் அதாவது வந்து எங்கேயும் அந்த இடம் இருக்குது கழுதாவடி தானே அந்த இடம் அந்த இடத்துல அந்த ரெண்டு கோயிலும் இருக்கே நம்ம ஓகே முதலாவது வந்து பார்த்தோன்னா நாங்கள் கழுதாவடி பிள்ளையாவில் தான் போகிறோம் அங்கே போய் என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் இப்போ வாங்க கோயிலை போய் பார்க்கலாம் ஓகே உறவுகளே இப்போ வந்து நாங்கள் கழுதாவோட பிள்ளையா கோயிலுக்கு வந்தாச்சு உண்மையிலேயே வழியிலேயே பார்க்குற ஒரு வீடியோ தொகுப்புலேருக்கு அவ்வளவு அழகாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போகிற வாசல் தானாம் வாசலே வந்து பிரம்மாண்டமாக தான் செய்திருக்காங்க உண்மையிலே பார்க்கவே ஒரு அழகாக கிடக்கு அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே எல்லாருக்குமே தெரிஞ்சு போனால் இணைக்கிற நினைவுமா இந்த கோயில் அப்படியே முன் வாசல்லே எப்படி செய்திருக்காங்கன்றேக்க உள்ளுக இன்னும் வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து மேலே எல்லாம் காட்டணும் போல எனக்கு அந்த பக்கம் மட்டுமில்லை இந்த பக்கம் கூட அப்படி ஒரு பார்வையில் தான் செய்து கிடக்கு உண்மையிலே நல்ல ஒரு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அழகாக இருக்குது இதே வடிவாக சுற்றி காட்டுறதுக்கு ஒரு வீடியோ போடணும் போல இருக்கு அப்படி ஒரு ஸோ இதெல்லாம் யாரும் தெரிஞ்சவங்களோட வந்துருந்து வீடியோ எடுக்கும்போது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருக்கும் எங்களுக்கு தெரியாதானே அதனால் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை மட்டுமே காட்டிக்கொள்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி சொல்லி உண்மையிலேயே எனக்கும் தெரியாது நாங்கள் எதுவும் பிள்ளையாக சொல்லி அது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்த கூடும் அதனால் நான் வந்து எதுவுமே சொல்லவில்லைன்னு எனக்கு எதுவுமே தெரியாதானே இந்த கோயிலை பற்றி ஓகே இப்போ நாங்கள் வாசலை விட்டு உள்ளுக்கு போவோம் கோயில் வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப தூரம் வரும் போல இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக இருக்குது போகிறதுக்கு நடுவில் ஒரு ரெயின் தண்டவளம் மாதிரி ஒரு வாய்க்கால் விட்டு ஸோ இது வந்து அந்த பூ மரங்கள் வைக்கிறதுக்கு போல இருக்குது அப்படியே ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குது நாங்கள் வந்து கோயிலடியை கிட்ட போய் வீடியோவை தொடர்வோம் Thank you.
ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம், அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம். துயரகல தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம், துயரகல தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம். மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். தொலைந்ததெல்லாம் தேடி வரும், இன்பமெல்லாம் வந்தடையும், இல்லறத்தில் எழில் பொலியும். துன்பமெல்லாம் ஓடிவிடும், தொலைந்ததெல்லாம் தேடி வரும், இன்பமெல்லாம் வந்தடையும், இல்லறத்தில் எழில் பொலியும். அன்பு கொண்டு பல்லுயிரும் ஆனந்த நர்த்தமிடும். அன்பு கொண்டு பல்லுயிரும் ஆனந்த நர்த்தமிடும், தென்பு வரும் பகை விலகும், தேவர்களாய் வாழ்ந்திடலாம். தென்பு வரும் பகை விலகும், தேவர்களாய் வாழ்ந்திடலாம். மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். நினைத்ததெல்லாம் கை கூடும், நிலவி வந்த பிணி ஓடும், கனைத்து வரும் வறுமை கெடும், காலபயம் நீங்கிவிடும். நினைத்ததெல்லாம் கை கூடும், நிலவி வந்த பிணி ஓடும், கனைத்து வரும் வறுமை கெடும், காலபயம் நீங்கிவிடும். பனை துணையாய் வந்த துயர் பனி போல மறைந்துவிடும். துணையாய் வந்த துயர் பனி போல மறைந்துவிடும். அனைத்தினுக்கும் மாமாங்க அப்பனது கால் பிடிப்போம், அனைத்தினுக்கும் மாமாங்க அப்பனது கால் பிடிப்போம். மாமாங்க
ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். அமிர்த கழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம், அமிர்த கழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம். துயரகல தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம், துயரகல தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம். மாமாங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும், சூரியன் போல் இருள் விலகும். மல்த பெருமான இந்த கொக்கட்டி சோலையிலே உருவான, திக்கட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் தோதி ஈஸ்வரராய் தெரிகின்றவர். மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார், வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கட்டி சோலையிலே உருவானார், டிக்கெட்டும் அருளாட்சி புரிகின்றவர் சுமந்த பெருமானா கட்டி சோலையிலே உருவானா, வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானா. திருவடிவம் வரு தருவடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும், குருவடிவம் படி முடிவடிவம் சிவவடிவம் தொழுவினை முடியும். வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த தொக்கட்டி சோலையிலே உருவானா, வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த தொக்கட்டி சோலையிலே உருவானா.
சோலையிலே முதுவான வீட்டுக்கு மண் சுமந்த பெருமானா இந்த முக்கட்டி சோலையிலே முதுவானா பன்றிக்கு பால் கொடுத்த பரமசிவன் நீ